பிரபஞ்சத்திற்கு கோடி நன்றிகள். நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அப்பொழுது நான் போடும் வீடியோ தங்களை உடனுக்குடன் வந்தடையும். வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மகாலய அமாவாசையை பற்றி தெரிந்து கொள்வோம். அமாவாசை நாட்களிலும் நினைவு நாட்களிலும் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினர் அளிக்கும் உபச்சாரங்களை ஏற்று ஆசிர்வதித்தார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த நாட்களில் சிரத்தையோடும் நம்பிக்கையோடும் உள்ளன்போடும் மனப்பூர்வமாக வழிபட்டால் தீர்க்க ஆயுள், செல்வம், புகழ், உடல் ஆரோக்கியம், இன்பம் போன்ற அனைத்தும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் தர்ப்பணம் செய்து அல்லது திதி கொடுத்தால் பித்ருதோஷம் குறையும் மற்றும் பெருமளவில் விலகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைதான் மகாலய அமாவாசை ஆகும். இறந்தவர்களின் திதி தெரியாமல் இருப்பவர்கள் மகாலய அமாவாசையில் திதி கொடுத்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் விலகும். சாதாரண அமாவாசையிலும் நினைவு நாட்களிலும் நாம் தரும் திதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே தருவது. நாம் தருவது வருடத்திற்கு பல அமாவாசையில் திதி கொடுக்க மறந்தவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் திதி கொடுத்தால் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவார்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிறை பிரதமை நாளிலிருந்து அமாவாசை வரைக்கும் உள்ள 15 நாட்கள் வரைதான் மகாலய பட்சம். இந்த நாட்களில்தான் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் தங்கள் உலகத்திலிருந்து கடவுளின் அனுமதி வாங்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கு வருவார்களாம். கருட புராணத்தில் மகாலய அமாவாசை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் இறந்தவர்களுக்கு கொடுக்கும் திதி படையல்கள், தானங்கள், பூஜைகள் பார்த்து மகிழ்ந்து ஆசி கூறுவார்கள், வாழ்த்துவார்கள். மகாலய என்றால் என்ன என்று பார்த்தால் கூட்டாக வருவது என்று பொருள். மறைந்த முன்னோர்கள் மொத்தமாக கூடும் காலமே மகாலய பட்சம் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் என்று பொருள். அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும். மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் முதல் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும். சாதாரண அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு 3 தலைமுறையினருக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுக்கப்படும். மகாலய அமாவாசையில் தாய் வழி, தந்தை வழி, முன்னோர்கள், ஆசிரியர்கள், அன்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் இன்றைய தினத்தில் கொடுக்கும் தர்ப்பணம் மகாலய அமாவாசை தர்ப்பணம் பெரும் சிறப்பை பெறுகிறது. இவ்வாறான சிறப்புகளால் தான் தை அமாவாசை ஆடி அமாவாசையை காட்டிலும் மகாலய அமாவாசை அதிக தனிப்பெரும் சிறப்பை பெறுகிறது. மகாலய அமாவாசையில் அமாவாசையில் வழிபாட்டில் சைவ உணவு மட்டுமே படைக்க வேண்டும். அவரவர்களின் வழக்கப்படி பூஜைகளை மேற்கொள்ளலாம். அவ்வாறு தெரியாமல் இருப்பவர்கள் நான் கூறும் முறைப்படி செய்து வழிபடவும். அதிகாலையில் இருந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து இறந்தவர்களின் புகைப்படத்தை நடுவீட்டில் வைத்து பூமாலை சாற்றி அல்லது பூ வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விடுங்கள். அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப படையல் போடலாம். முக்கியமாக
எல் வைக்கவும். பருப்பு சாதம் அல்லது தயிர் சாதத்தில் எல் கலந்து தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் படைத்து காகத்திற்கு உணவளித்தல் வேண்டும். மகாலய அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் செய்து வணங்கி வழிபட்டால் 1000 மடங்கு புண்ணியம் ஏற்படும், பலன்கள் ஏற்படும். புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைவுகூர்ந்தால் அவர்களின் பரிபூர்ண ஆசிகளை நாம் பெற்றிடலாம். மகாலய தினத்தன்று நான் சொன்னபடி திதி கொடுத்தால் பல நல்ல பலன்கள் தரும் மற்றும் நமது சந்ததியினருக்கு ஆயுள் செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும். இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி. இந்த மாதிரி முக்கிய நாளான மகாலய அமாவாசை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஷேர் செய்யவும். நல்லதை மட்டும் சொல்வோம். நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும். தாங்கள் அனைவரும் முன்னோர்கள் ஆசி பெற்று வளமுடன் வாழ முன்னோர்களை பித்ருக்களை வேண்டிக் கொள்கிறேன். வேறொரு தலைப்பில் வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.